வாழைப்பூ இப்படி தான் இருக்கும். இதை நாம் வந்து இலையிலையாக எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தோம்னா வாழைப்பூவில் சீப்பு சீப்பாக நம்மளுக்கு வாழைப்பூ கிடைக்கும். இந்த சீப்பு சீப்பாக கிடைக்கிற வாழைப்பூ இது பார்த்திங்களா, இங்கே சீப்பு சீப்பாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி சீப்பு சீப்பாக இருக்க வாழைப்பூவை நம்ம ஃபுல்லாக ஒரு செட்டாக எடுத்து இப்படி கையில் வச்சுட்டு நல்லா இப்படி ஒரு தேய் தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம தமிழில் வந்து கள்ளன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் இதை ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவா. இது பொதுவாக வந்து அந்த பூவில் இருக்கும். எல்லாம் ஒத்தியாக எல்லா ஸ்டேமனையும் எடுத்துகிட்டு எல்லா கள்ளனையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருத்த ஆரம்பிக்கணும். திருத்தச்சே நம்ம வந்து கையில் எண்ணெய் தடவிக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு இருந்தால் கையில் நம்மளுக்கு பிசுக்கு ஒட்டாமல் இருக்கும், கலர் நம்ம கையில் ஒட்டிக்காமல் இருக்கும். கையில் ஒட்டின்றதுன்னா நம்மளுக்கு அது அப்புறம் வந்து நம்ம புளி போட்டு அதை போட்டு இதை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி அலமணும், இல்லைன்னா அது பாட்டுக்கு அது இருந்துட்டுருக்கும், ஒன்று ரெண்டு நல்லா தானே போயிடும். அதுக்கோசரம் நம்ம கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு உஷாராக அந்த கல்லனை எடுத்தா விட்டு கட் பண்ணி முடிச்சா விட்டு நம்ம கையை வெறும் சோப் போட்டு அலமிண்டுடலாம். அந்த எண்ணெயும் போயிடும், அதில் ஒட்டிக்கிற கருப்பு கலரும் ஆகாமல் போயிடும், நம்ம கை நீட்டாக இருக்கும். இந்த கல்லன் எதுக்கும் யூஸ் ஆகாது, இதை எடுத்து போட்டுடணும். அப்புறம் வாழைப்பூவை திருத்தி மோர் ஜலத்துலையாவது போடலாம், இல்லை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுட்டு அந்த ஜலத்துலையாவது போடலாம். எல்லாம் பண்ணி முடிச்சா விட்டு இந்த எலுமிச்சம்பழம் ஜலத்தை இப்படி சர்க்கரையை போட்டோ உப்பு போட்டோ சாப்பிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த வாழைப்பூவோட குளுத்தி எலுமிச்சம்பழத்தோட குளுத்தி எல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அப்புறம் இதை வழக்க பிரகாரம் நம்ம தளிக பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்திக்க வேண்டியதுதான். அப்படியும் நம்ம அதையும் பார்க்கலாம்.